கற்கண்டு கணிதம் தொகுதி ஒன்று புத்தகத்தில் மூன்றாம் பாடத்தில் விகிதம் மற்றும் விகிதம் சமம்ல பயிற்சுனாக்கள் 48 கேள்வி பார்க்குறோம். மூன்று குழுவில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை 2:4:9 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் மூன்று குழுவினரும் அந்த வேலையை முடிக்கும் நாட்களோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆட்களோட எண்ணிக்கை வந்து 2:4:9 விகிதத்தில் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு வேலையை வந்து முடிக்கக்கூடிய நாட்களோட விகிதம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா தலைகீழாக இருக்கும். ஸோ 1/2:1/4:1/9. ஸோ இதுதான் ஆன்சரு. பட் நம்ம விகிதம் வந்து நமக்கு வந்து பின்னத்தில் இருக்குது, நமக்கு ஆன்சர் வந்து முழு நம்பரில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த விகிதத்தை வந்து நம்ம வந்து பின்னத்தில் இருக்கிற விகிதத்தை முழு நம்பரை மாற்றுறதுக்கு ஸோ இங்கே கீழே இருக்க 2, 4, 9 அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/4 × 2 × 4 × 9 1/9 × 2 × 4 × 9 ஸோ நம்ம இங்கே 2 and 2 கேன்சரும் 4, 9, 36 இங்கே 4, 4 கேன்சல் ஆகி 9, 18 ஸோ நமக்கு 9, 9 கேன்சல் ஆகும், 2, 8 கிடைக்கும். இது திருப்பி 2வது பல கேன்சல் பண்ணினா 18, 2, 36 9, 2, 38 4, 2, 8 இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 18:9:4 சாய்ஸ் ஏ.